வெல்கம் பேக் ஜிஃபேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். சொல்ல போனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குட் ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:50 வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சிருக்கோம். இப்போதான் எந்திரிச்சு பல்லு வலிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி போடக்கூடிய வீடியோக்கான தம்ப்நெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெட்லேருந்து எந்திரிச்சேன். இதுவே டியூட்டி டைமில் எப்பயுமே எந்திரிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணுவேன். அதாவது இவங்க வேலையை முடிச்சுட்டு தான் எடிட் பண்ணுவேன். எதுக்கடா இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பொண்ணை வெறும் லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு தான் வரணும், அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சிச்சிங்க, அதனால் இப்போயே முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருப்போம்ல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு தான் வந்து அவங்கள நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். 2 மணிக்கெலாம் டான் இங்கே வந்துரு வந்துரு வந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஏய் என்னடா இழுத்துக்கிட்டே இருக்கான் போட்டு. என்ன இவ்வளோ நேரம் இழுக்கிறான்? இது ரேட்டு 3 மணிக்கு ஜெயிப்பேன். அப்புறம் அவங்கள கொண்டு வந்து கொடுத்தேன், குச்சியை கொண்டு வந்து விட்டேன். செம்ம தூக்கம். அப்புறம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக இப்போ தான் எந்திரிச்சேன் ஜெயிப்பேன். நைட்டில் நம்ம அந்த சாண்ட்விச் சாப்பிட்ருந்தோம், அவங்க கொடுத்ததை இங்கே பாருங்களேன் சாப்பிட்ருப்போமா. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படுத்தோம். படுத்த உடனே ஒரு 2 மணி நேரத்தில் எந்திரிச்சிட்டோமா, அரைக்குறையாக செரிமானம் ஆகாத மாதிரி மயிறு பெரட்டி எடுத்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து ஜீரகம் தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிச்சிருப்பேன். இங்கே பாருங்களேன், நான் 2:30 3 மணிக்கு குடிச்சிருப்பேன். ஜீரகம்லாம் அதில் இருக்க பாருங்கள். ஸோ அதை அப்படி பார்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி கொடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு எந்திரிச்சாச்சு, ரூமில் எந்த ஒரு வேலையும் நான் பண்ணல, அப்படியே பெண்டிங்கில் தான் வச்சிருக்கேன். இப்போ முதல் வேலையாக வந்து நேராக வண்டி 2 இருக்குது. அந்த 2 வண்டி வந்து கொஞ்சம் போயிட்டு தண்ணி அடித்து நம்ம தொடச்சி விட்டு வந்துடலாம். பொண்ணோட வண்டி, என்னோட வண்டி. ஸோ வாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நேற்று நம்ம ஆக்சுவலாக பிரியாணி வாங்கிட்டு வந்ததில் பாதி பிரியாணி இருக்குது. இது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் இது வந்து சாப்பிடுவோம், இல்லைனா வெளியே போவோம். ஓகேங்களா? பட் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குங்க. இது மதியம் தானே, நான் வண்டி தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக போய் டீ குடிப்போம், அதுக்கப்புறம் வந்து வண்டி தொடக்கலாம். வாங்க போய் டீ குடிச்சிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் வாங்க போகலாம். இப்போ நம்ம சார் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளே என்னன்னே தெரிலங்க. போட்டு கைஸ் இது என்னங்க, இது இப்படி போட்டு வச்சுருக்குறாங்க, ப்ளூ ப்ளூவாக உருண்டை உருண்டையாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் இது என்னன்னு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் நம்மளுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம நேரம் ரொம்ப போவோம், போயிட்டு ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வண்டி கார் வாஷ் எல்லாம் பண்ணணும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி சவுண்டு கேட்குதுன்னு தெரில. இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்கும், அப்படியே அழகாக வச்சுட்டு இப்படி ஓட்டலாம் தானே. ஆனால் என்ன பண்ணுறது, முதல்ல கட்டுப்பாயிடுவார் எவ்வளவும் சொல்லி நீ கேட்கலையாடா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கடா காசு கீழே விழுந்துருச்சு, இன்னும் ஒரு ஒரியால் இருக்கணுமே, எங்கே போச்சு? ஆஹா, எடுத்துன்னு வந்தேனேப்பா காசு, எடுத்துகிட்டு வந்தேனே காசு. சரி ஓகே, விழுந்துருச்சு ஜெய்ஃபேம் கீழே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம், போயிட்டு ஒரு டீயை மட்டும் அடிச்சுட்டு குடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து 2 வண்டியும் கழுவணும். இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி, நேற்று ஆமாங்க நேற்று நான் சொல்கிறதே மறந்துட்டேன், பனிப்பெண்ணுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் அப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பனிப்பெண்ணுக்கு வந்து 2 பனிப்பெண் இருக்காங்க. ஒரு பனிப்பெண் வந்து 25 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2200 ரியால் என்னை விட சம்பளம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இன்னொரு பனிப்பெண் இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், 2000 ரியால். ஸோ இப்போ எப்படி நம்ம தலைவர் வந்து ஊருக்கு போயிருக்காருல, அவருக்கு 2200, எனக்கு 2. அதே மாதிரி அவர் 9 வருஷமாக இருக்கார், நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அவருக்கும் முதல்ல இருந்த அந்த பழைய பனிப்பெண்ணுக்கும் சேமு, எனக்கும் அதுக்கடுத்து வந்த பனிப்பெண்ணுக்கும் சேமான ஒரு சேலரி தான் கிடைக்குது. எனக்கு எவ்வளோன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 40 சில்லற 5 சில்லற எவ்வளோ சம்திங் வந்திருக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் 44000 ரூபாய், எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி ரெண்டு பேத்துக்கும் சம்பளம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். எப்படியோ 50000 விட்டுட்டு இவர் வராமல போயிடுவார். ஏன்னா 101% சொல்கிறேன், வேறு இடத்துக்குலாம் போனாலும் 2200 இந்த டைமில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1800 1700 இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. 1900 2000லாம் வந்துட்டு கிடைக்குது. அந்த மாதிரி வீடை வந்து தேடி தான் நம்மளால் நம்ம பிடிக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் ஜிஃபம், ஹேண்ட் பிரேக்கில் எடுத்து விட்டுக்கலாம். லவ் யூ ஆல். வாங்க நேராக அங்கே போய் மீட் பண்ணலாம். கைஸ் வந்தாச்சு நம்ம பக்காவாக. நம்ம எங்கே அப்படின்னா அதே அந்த மொபைல் மார்க்கெட் கிட்ட தாங்க வந்திருக்கோம்.
ஓகே. ஸோ ஹோட்டல் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஆஹா, காத்தடியுதே. இதில் வேறு வந்துட்டு நமக்கு மைக் வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய வந்து இது பண்ணும். என்ன சொல்கிறது, காத்தடிச்சிச்சுன்னா வின் பிளாஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஜிஃபேம் இருக்குது இதில், அதனால தான் பார்க்குறதா இருக்குது. பட் இது வரைக்கும் ஓகே. ஏன்னா லென்ஸு கிட்ட கையை கொண்டு வரவே இல்லை, கொஞ்சோண்டி நீட்டினதுக்கே கை உள்ளே வருதுங்க, கேமரா ஸ்க்ரீனுக்குள்ளே வருது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம டக்கு டக்குன்னு இதை வாங்கிட்டு வருவோம். கிட்ட பாருங்கள், சுசுக்கியில் டெலிவரி சூப்பர்ப்பா. வயசுமா வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ இங்கேருந்து தான் வாங்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கிட்ட கொடுக்க மாட்டோன்னு. எப்படி பையில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி பையில் வச்சுருக்காங்க, சட்டி மேலே போட்டு பையை சுற்றிருக்கானுங்க மூடியை போட்டு மூடுறதுக்கு பதிலாக. அதனால தான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது நான் விட்டுட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டீ இந்த மாதிரி மட்டும் நம்ம வாங்கிக்கிறது. ஸோ வாங்க, வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் வெளியே. ஃபேம், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீயை வந்து வாங்கியாச்சு. ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு ஒப்பி கொடுத்துருக்காங்க. சுசுக்கி ஜிக்ஸர், சுசுக்கி ஜிக்ஸரு எத்தனை சிசின்றதெல்லாம் தெரியல, நார்மல் சிசி தான். அதை சும்மா இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி சைலன்சரை பாருங்களேன், எப்படிலாம் போட்டு வச்சுருக்கிறாருன்னு. அக்ராபாவிக்கோட சைலன்சரெலாம் ஆக்சுவலாக டூப்ளிகேட் தான், பட் ஓகே. சுசுக்கி இது 250 சிசி மாதிரி தெரியுது ஜிஃபேம். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக 250 or 150 தெரியல. ஹங்கர் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்டு நம்ம ஊரில் எப்படி ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் இருக்குது, அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷன் கொஞ்சம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இப்போ ஜாஹேஸ்னு ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து புதுசு புதுசாக வந்து ஃபேமஸ்லாம் வந்து ஆகிட்டே வருது ஜிஃபேன். எனிவே, இந்த பைக்கில் இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6500 7500 ஒரு 1.5 lakh நம்ம ஊர் காசுக்கு வருது ஜிஃபேன். 1.5 lakh கொடுத்து தானே, நம்ம ஊர்லேயுமே 1.5 lakh தான். அப்போ என்னடா வெளிநாட்டில் சீப் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதோ அப்போ 10 பேர் சாப்பிட்டுக்கலாம், அதான் சீப்பு. எதையுமே நம்ம ஊரில் வந்து பைசா கணக்கு பண்ணாத வரைக்கும் சீப்பு தான். கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கே எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது, எதுவுமே சீப்பும் கிடையாது. புரிஞ்சுதா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டியூட்டி வந்துச்சு அப்படின்னா, பனிப்பெண் வந்து ஃபோன் போட்டு ரொட்டி வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. நார்மல் ரொட்டி கிடையாது, அது வந்து பீட்சாக்காக செய்யக்கூடிய ஒரு ரொட்டி. ஸோ அதை வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம், 2 வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் 7 kilometers 9 minutes காட்டுது. ஸோ கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே பக்கம் தான், இப்படி அதாவது பக்கம் மீன்ஸ் ரூட்டு பக்கம் தான், இங்கேருந்து அப்படி இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து அப்படி ஓடிடலாம். ஸோ வாங்க போயிட்டு இப்போ நம்ம அதை வாங்கிட்டு வரணும். என்னால் அது டீ குடிச்சிட்டு போய் வண்டி கழுவி முடிக்கலான்னு பார்த்தேன், பசிக்குது வேறு. ஓகே. ஸோ இது இன்றைக்கி என்னன்னாலும் நம்ம அதெல்லாம் முடிச்சு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் டியூட்டி தான், அது யூஸ்வல் வர்றது தான். ஸோ வாங்க, இப்போ முதல் டியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் வீட்டு பொருள் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கு. இதை போயிட்டு நம்ம கொடுக்குடுன்னு வாங்கிட்டு வந்து விடுவோம். ஸோ கைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ கிட்ட தெரியுது இந்த ப்ளூ கலர் தான், கிரில் பாஸ்டிரீஸ் PASTRI பாஸ்டிரீஸ் அண்ட் ஓ கிரில் பேஸ்ட்ரிஸ் அண்டு குக்கீஸ்னு போட்டிருக்கீங்க. என்ன ஒரு இங்கிலீஷு, சூப்பர்ப்பா, செம பல்பு ஜிஃபேமே. சரி வாங்க, கிராஸ் பண்ணி இந்த 2 ரியாலுக்கு தாங்க ஒரு ரொட்டி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்துட்டு 2 ரியாலுக்கு 4 ரியாலுக்கு கிட்ட பெட்ரோலை எடுத்து ஊதிட்டு வரோம் நம்ம இவ்வளோ பெரிய வண்டியிலேருந்து. பட் அது பற்றியும் கோலப்பட மாட்டாங்க, பிகாஸ் ஒன்ஸ் இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, அதை எவ்வளோ வேணாலும் அலைஞ்சி நம்மளை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து 4 ரியாலுக்கு தாங்க 2 ரொட்டி, அந்த 4 ரியாலுக்கு பெட்ரோலே கூட போயிருக்கும். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ வாங்க இப்போ நேராக தெரித்து ஓட ஆரம்பிக்கலாம். இது வந்து 3 ரியால் தான், நம்ம கூட 4 ரியால்னு நினச்சிட்டோம். 1 2 ரியால்னு 1.50 தான். ஸோ 3 ரியாலுக்கு நம்ம காசு 60 ரூபா, 60 ரூபாய்க்கு வாங்குறது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை வந்து அடித்து ஊதியிருப்பாங்க. இப்போ ஊதிட்டு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஏன்னா வண்டி பெருசுங்க, பழைய மாடல் நம்ம பிளாக்கி தெரியுமா, பயங்கரமாக வந்து இழுக்கும். நம்ம ரூமுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் இந்த கடையை நான் வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் நம்ம இன்ஸ்டா பற்றி உங்கள் கருத்து கணிப்புங்கெல்லாம் மறக்காமல் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். யார்ரா இது, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு தெரியலையே தலைவர். சரி வாங்க, வாங்கிட்டு போவோம். முதல் வீட்டு ஃபினிஷு அட் கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கடா வந்துட்டோம்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அதை வாங்கிட்டு வந்துட்டே இருந்தேன், பனிப்பெண் வந்து ஃபோனை போட்டு இந்த மாதிரி தயிர் வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒரு ட்ரெயில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 6 தயிர் இருக்கும், அதை அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை ஜஜிரா சூப்பர் மார்க்கெட் ஜஸ்ட் கிராசிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே உள்ளே பூந்து அதையும் வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் அண்ணன் வந்துட்டுருக்க ஜி ஃபேம், நம்ம வந்து ஒரு பொருள் வர வச்சுருந்தோம் ரொம்ப நாள் கழித்து, அதாவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பொருளை தான் மறுபடி வர வச்சுருக்கேன். ஸோ வாங்க முதல்ல இதை வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே ஃபேம், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். வாங்க, தயிரும் 6 டப்பா வாங்கியாச்சு, அப்படியே ஒரு ட்ரே ஃபுல்லாக. அண்ணனும் வந்துட்டுருக்கு. இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இஎம்ஐயில் அப்படியே கட்டுற மாதிரியே வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம். என்னன்னா மைக்கு, லாஸ்ட் டைம் நான் வாங்கின அதே மைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது நல்லா இருந்துச்சு ஜிஃபேம்,
ஸோ அதனால் மறுபடியும் அதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். ஒரிஜினல்லாம் வாங்க முடியாது, இது ஒரு நான் பிராண்டட் மைக்கு தான். K9 என்னமோ K10 சொல்லிட்டு அதோட பிராண்டு பேர் வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வாங்கிட்டு நேற்று ஆர்டர் போட்டாச்சு, ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒன் டே டெலிவரி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து போட்டு விட்டாச்சு இஎம்ஐயில் ஒரு 36 ரூபா சம்திங் தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதை அப்படியே நம்ம கட்டி வாங்கிக்கிட்டோம் ஸ்டீஃபன். ஸோ இப்போ வாங்க அண்ணனும் வந்துட்டுருக்கு, ஐ திங்க் வந்திருக்கும். ஸோ வா நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுச்சு. ஸோ கொடுக்கணும் ஓடி போய்ட்டு அண்ணன்ட்டு அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம எஸ்ஸாக இல்லை ஸ்டீஃபன் வாங்க அப்படியே ஜஜீரா சூப்பர் மார்க்கெட்டில் தான் பா இரு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுதா. ஸ்டீஃபன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுச்சு நம்மளுடைய அந்த ஒரு மைக்கு. ஸோ எஸ் வந்துடுச்சு பக்காவாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மைக்கு அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு மாதிரி மாடலில் இருக்கா, பாக்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்றத நம்ம செக் பண்ணுவோம் ஜிஃபேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் தனியாக ஷூட் பண்ணிட்டுருக்கேன், பிகாஸ் எடிட் பண்ணும்போது இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு சீனில் மட்டும் மைக்கில் வந்து இது ரெக்கார்ட் ஆகலை, வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி ஒன்று எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிச்சுனா கடுப்பாகிடுச்சு. அந்த சீனில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தலான்னு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதில், அதனால தான் தனியாக யூஸ் பண்ணுறேன். நம்ம வர வச்ச அந்த ஒரு மைக்கு இது தான். ஸோ பக்காவாக இருக்குதா? ஃபஸ்ட்டு வந்து இதில் கிளாசி ஃபினிஷாக இருந்துச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ். அதே தான், அதே மாடல், அதே பிராண்டு தான் அவரை வச்சேன், பட் ஏன் எப்படின்னு சொல்லி தெரியல. 600 mAh இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பேட்டரி இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் உள்ளே எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்க, ஃபஸ்ட் வந்து கிளாசி ஃபினிஷில் அப்படியே டிஸ்பிளேயில் தெரியும், இப்போ வந்து இந்த மாதிரி தெரியுது. 92% சார்ஜ் இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் என்னடா இன்னும் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, ரெட் கலர் லைட் ஏறிட்டு பாருங்கள். ஸோ ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர், இதை தான் எடுத்து நம்ம அப்படியே ஃபோனில் சொருவிட்டு டேரெக்டாக இது வந்து ஜஸ்ட் லைக் தட். இது வந்து பிளக் அண்ட் ப்ளே மெத்தட் தான். ஸோ நல்லாயிருக்கா? ஓகே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 133 ரியாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது இஎம்ஐயில் வந்து 36 ரூபா சம்திங் ஏதோ ஒன்று கட்டணும், நாலு இதை கட்டணும். ஒரு இஎம்ஐ பே பண்ணி தான் எடுத்தேன், மீதி இருக்கிறது 3 மாதத்தில் அப்படியே பே பண்ணி நம்ம அதில் போட்டுற வேண்டியதான். இந்தன் மணியாக கன்வெர்ட் பண்ணக்குள்ளே 700 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மாதம் இஎம்ஐ வருது. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா கிட்ட வருதுங்க. ஸோ ஒரு வழியாக வாங்கியாச்சு ஒரு சில விஷயங்கள். அப்புறம் நம்ம கட் அவுட் பிளாகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சவுதி ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான், இதுதான் இப்போதைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அது சொல்லி முடிச்சிட்டேன். இந்த மைக் இவ்வளோதான். ஸோ இந்த மைக்கு காம்பாக்டாக பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் வாட்டி வாங்கினா அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு நாங்கள் வீட்டில் கேட்டதுக்கு வச்சு தான் பேக்கில் தான் வச்சு அனுப்புனேன்னாங்க. இங்கே வந்து தேடி பார்த்துட்டோம், எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவங்களையும் தேடி பார்க்க சொன்னாங்க, கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்றதால இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதே பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் இது தேவைப்படும் போது தான் இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். ரெகுலர் பிளாக்ல இது யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம ஃபோனில் மாட்டி வச்சு இப்போலாம் மாட்டி வச்சு போகும்போது எல்லாம் பார்ப்பாங்க ஒரு மாதிரியாக, அதனால தான் ஜெயிப்பேன். ஓகே வாங்க அடுத்தடுத்து போய் வீடியோ பார்க்கலாம். தலைவர் வந்து போட்டு கையில் கசக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க ஜிஃபன், அண்ணன் வந்து கிளம்புறாரு. ஸோ அவரை வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வண்டி கழுவுறதுக்கான வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு நான் வேலை என்னன்னு சொல்லி பார்ப்போம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிப்பாட்டியிருக்கு, அங்கே போகலாம். ஓகே ஜிஃபன், ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு இப்போது. சரி பாரு போயிட்டு வா. போயிட்டு வருது அண்ணே. டாடா டாடா. ஆ பார்த்து போயிட்டு வா. அஸ்லாம் வலைக்கும். ஓகே ஜி ஃபேம், ஸோ வாங்க நம்ம வண்டி கழுவுற வேலையில் போய் இப்போ ஈடுபடுவோம். கடுப்பாக இருக்கு ஜி ஃபேம், வாங்க ஃபோன் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. எங்கள் மம்மி, ஹலோ ஹலோ, தைரியம் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஸோ ஜி ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ரெண்டுமே வந்து வாங்க வாங்கன்னு நல்லா கழுவியாச்சு. மம்மிக்கிட்ட அப்படியே ஃபோன் வந்துச்சு, இப்போ அங்கே அப்படியே அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதாவது இங்கே இந்த இதை ஷூட் முடிச்சுட்டு போய் பேசிடலான்ட்டு உடனே. என்னென்னு தெரியல, இப்போலாம் ஏமா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேது, ஃபோன் அடித்தோம்னா யூஸ் ஆக மாட்டேங்குது வீட்டுக்கெல்லாம், ஏன்னு தெரியல. அட் எனிவே பயங்கரமாக பசி எடுக்குது. அண்ட் அலி எக்ஸ்பிரஸ் சைனாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட் வர வச்சுருந்தோம். இப்போ டெலிவரி பாய் வந்து ஃபோன் அடிச்சிருக்காரு, வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார், லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். நான் அப்புறம் கேட்டேன் அவங்கள்ட்ட இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கேன், அப்போ எப்பப்பா வர, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஹோட்டல் போகணும் சாப்பிட, எப்படி போட்டால் வேணாமனு சொல்லியிருக்கேன். இது ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு, பார்ப்போம் என்ன இதுன்னு. அப்புறம் அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து அது என்ன பொருள் அப்படின்னு வந்த உடனே காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகணும் ஜிஃபேன், வாங்க போகலாம். மம்மி வேறு வெயிட்டிங், நான் போய் பேசிக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஃபேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் இதிலே வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோம். என்னடா இப்படியே வச்சுட்டு அப்படின்னு கேட்காதிங்க, பிகாஸ் இதெல்லாம் ஃபாயில் பேப்பர் தான். ஸோ அதனால் மீடியம் சூடாக அப்படியே அன்னலாக வச்சோன்னு வச்சுங்களேன், அப்படியே பொரியிற சவுண்டு வருதா சூப்பராக. நம்ம நேற்று கொண்டு அந்த பிரியாணியில் பாக்கி இருக்குது. ஸோ இவ்வளோ இது நம்ம சாப்பிடாம விட்டுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ இதுலேயும் ஒரு மட்டன் பீஸை விட்ருக்கேன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது. இது அப்படியே அழகாக இப்போ நம்ம கிண்டி செஞ்சு சாப்பிட போகிறோம். பசி எடுத்துச்சு, எனக்கு என்னென்னமோ மைண்டில் வந்துச்சு, இங்கே போகலாம், அங்கே போய் சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம், இது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், சரி வேணாம்
கொஞ்சம் பல்லடக்கிக்குவோம், பிரியாணி இருக்கு. அது மறந்துட்டேன், இது இருக்கிறத மறந்துட்டேன், திட்டாதீங்க, அவசரப்பட்டு திட்டாதீங்க, வச்சுக்கிட்டே நீ வெளியே சாப்பிட போறியான்னு. அப்புறமா இங்கே பார்க்கும் ஏன் இங்கே ஒரு டப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆகும் போது ஓகே சூப்பர், எடுத்து சுடு காட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ வாங்க வாங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டெலிவரி பாய் வந்துட்டாரு, அவர்கிட்ட வந்து நம்ம பார்சலை வாங்குவோம். சைனாலேருந்து வந்துருக்குது. அது வந்து ஆக்சுவலாக அலி எக்ஸ்பிரஸ் யாராவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். எப்படின்னா, அலி எக்ஸ்பிரஸ் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 1.95 ரியாலுக்கா 96 ரியாலுக்கு, ஸோ 3 ப்ராடக்ட்டு வெறும் 6 ரியாலுக்கு நான் வர வச்சேன். இப்போ இன்றைக்கும் ஃப்ரீ டெலிவரி, அதுவும் அலி எக்ஸ்பிரஸில் சைனாலேருந்து வர்ற பொருளுக்கு ஃப்ரீ டெலிவரிங்கக்குள்ளே அந்த டெலிவரி காஸ்ட்டு இந்த 6 ரியாலுக்கு மேலேயே இருக்கும். ஸோ பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கணக்கு தாங்க வரும் எப்படி பார்த்தாலும். ஸோ எங்கே போகிறாங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே. தலைமை வெளியே நிற்கிறேன்னு சொன்னாப்புல, நிற்கிறார், இங்கே தான் நிற்கிறாரு. ஆ பை दरवाजा उस तरफ एक है, उस तरफ आना चाहिए था. हाँ हाँ गैस, तो नम्ब वर वाला रे प्राक्ट एपड़ी आक्चुअल मूणु वरण जी फैम ऐसी वन लिए मूणु 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 मूणुमेर टाइम मूणुत वह पाती पकटर. सो य சைனாவிலிருந்து சைனா ப்ராடக்ட் வந்துடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா பிரிப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் பிரித்து பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் நான் என்னென்ன வர வச்சுருக்கேன்னு. அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் போடுறேன், ஒருத்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஜீஃபேன். பார்ப்போம், ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி தான் இது இப்போ பொருள் இருக்கா இல்லை வேறு மாதிரி எது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு பிரிப்போம் வாங்க ஒன்று ஒன்றா. கைஸ், நம்ம வர வச்ச பொருள் என்னடா உட்கார முடியல, இங்கே உட்காந்துக்கிட்டா இப்படி கீழே உட்காந்தா தெரியுமா? தெரியல, உட்காந்துக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம். ஆக்சுவலாக நான் நின்றுக்கிட்டே பண்ணுறது நல்லது தான் நினைக்கிறேன். இருடா பார்சலு, ரக்கா புஸ்து கொய்மோ ஜுகு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூமினேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கு. இந்த காஃபிலாம் வந்து பிளெண்டு பண்ணுவோம்ல, முட்டை காஃபி முட்டையும் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லை க்ரீமு இந்த மாதிரியான பிளெண்டு பண்ணுறது வெறும் 2 ரியாலுக்கு, ஆக்சுவலாக 60 ரூபாய்க்கு நம்ம ஊர் காசுக்கு. ஏ இல்லை 40 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு, பல்லு விளக்குற எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு ஒன்று. ஒர்க் ஆகுதா இல்லைன்றது தான் முக்கியமே, மெயின் விஷயம். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபைண்டர், அதாவது இந்த ஏர் டேக் இருக்குல்ல ஆப்பிளுடைய ஏர் டேக் அந்த மாதிரி வந்து இது ஸ்மார்ட் ஃபைண்டர். ஸோ பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபைண்டரே ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஃபேம். இன்றைக்கி என்னப்பா இது சாதா வீடியோவாக இருக்குன்னு பார்த்தா அன்பாக்சிங் வீடியோவாகவே போயிட்டுருக்கு. ஏய், சொல்ல ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, அது மெதுவாக படிப்போம். ஸோ நம்மளுடைய ஏர் டேக்கு, சைனீஸ் ஏர் டேக்கு, அதுக்கான ஒரு இது. பட் இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல, எப்படி ஆன் ஆகுன்றது கூட எனக்கு தெரியல. அந்த மேனுவல் இருக்குல்ல அதுலேருந்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட் ஃபைண்டரு, லாஸ்ட்டு லாஸ்ட் லொக்கேஷன் ட்ராக்கிங்கு, லாஸ்ட் ரிமைண்டரு எல்லாமே இருக்குது இதில். இதில் வந்து ஐ திங்க் மொபைல் ஆப் மூலமா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது முடிஞ்சிச்சா அந்த திங்க் போடுப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு, எப்படி இருக்குன்னு தெரில, சும்மா பேக்கேஜிங்லாம் ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க, உள்ளே வேறு என்ன இருக்குது. கைஸ், நம்ம ப்ரெஷ்ஷு வந்துருச்சு, வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒர்த்து தான், சும்மா 2 ரியால் தானே ட்ரை பண்ணேன் வருமானே. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு ஜிஃபேம். நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸும் எடுத்து நான் போடுறேன், இது பாருங்க. எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு, பட்டன் இருக்குது, மேலே இது இருக்குது, அடிக்கா அப்படி பேஸ்ட் வச்சு, பேட்ரி இல்லை போல இருக்குது, நம்ம தான் போடணும் ஐ திங்க். ஓகே, சார்ஜர் ஒயர்லாம் எதுவுமே இல்லை, இதுதான் டோட்டலாகவே. இது ஒரு 40 ரூபா. ஓகேவா, இதையும் இங்கே போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டர் மாதிரி குயின்னு காஃபி கீஃபி பிளெண்டு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்ப்போமா. இது ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஒரு ஒரு ஒருத்தப்பிரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ பாருங்க, ஆன் பண்ணோம்னா குயின் அமுக்கி பிடிச்சோன்னா குயின்னு சுற்றும், சுத்துமா இல்லை ஆட்டுமா? ஓ, சுற்றுறது, சுத்தும் குயின்னு. ஸோ கைஸ், ஸோ மொத்தம் 60 ரூபாய்க்கு டோட்டலாகவே அவ்வளோதாங்க, 20 ஒரு 20 ரூபா. ஸோ 40 என்னது 20 40 60 இல்லை இல்லை 40
80 ₹120. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்டும் ₹120 வாங்கியிருக்கேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையா மெதுவாக இப்போ நான் பேட்டரி எல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஜீப்பேன். சூப்பர்ப்பா, 60 ரூபாய்க்கு. அலி எக்ஸ்பிரஸில் யாராவது இருக்கீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இருக்குது. 6 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணினாலே முன்னாடி காட்டும் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, 1.9998 ரியால் அப்படின்ற மாதிரி காட்டும். எது வேணுமோ மூணே மூணு ப்ராடக்ட் மட்டும் வாங்க முடியும், வாங்கிக்கோங்க ஜீஃபேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் யூஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. பை கைஸ், ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வர வச்ச ப்ராடக்ட்லேயே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஏர் டேக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆனால் ஐ டேக்னு போட்டிருக்கு, ஐஃபோன் டேக்ன்ற மாதிரி காப்பி அடிக்கிறான்னு என்னமோ. ஸோ அம்மா ஒர்த்துங்க, வெறும் 2 ரியால், 40 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. அதோடய ஆப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சேன், மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஐ சர்ச்சிங் அப்படின்னு சொல்லி டேகு, ஐ டேக்னு உள்ளே காட்டுதா, அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள். இது எங்கே இருக்கோ லொக்கேஷன்லாம் காட்டும், எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி காட்டுது. இதில் நம்ம பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா இது நம்மளுக்கு ஆப் அவ்வளோவா வேலைக்கே இல்லை. ஆனால் அதில் கனெக்ட் பண்ணி வைக்கிறதால என்ன தரமா பண்ணிச்சு, ரூமில் சாவி வச்சுட்டு வேணும் அப்படி நடந்து இப்படின்னு போனேன். நான் போகிறேன், மொபைலில் டாய் அடிக்குது. இங்கே பாருங்க சாவி உங்கள் முன்னாடி, இது இப்படி இங்கே வச்சுட்டு போகிறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன நடக்கும்னு, இது மேலே இப்படி வச்சுட்டேன், செருப்பு எடுத்துகிட்டு செருப்பை போட்டுட்டு இப்போ நான் நடக்கிறேன் ஜீஃபேன். இது உண்மையிலே ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கி வைங்க. இப்போ பாருங்கள் நடந்து போகிறேன். ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகணுன்னு, ஏன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் ரொம்ப தூரம் இருக்காது. டிஸ்கனெக்ட் ஆனோடனே இப்போ என்ன பண்ணும் பாருங்கள், அதான் சவுண்டு போடல, இன்னும் டிஸ்கனெக்ட் ஆகல போல இருக்கு. இங்கே பாருங்க டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சான். இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன், அதனால் இது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ என்ன, அதாவது எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை சாவி விட்டுட்டேன் போல இருக்குது அப்படின்னு. இப்போது ரூமில் பாருங்கள், இப்போ அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடுவோம், அதனால் அது என்ன பண்ணுது பாருங்கள் பதிலுக்கு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ இது ரிட்டன் ஆட்டோமேட்டிக்லி ப்ளூடூத்தில் இது இப்போ கனெக்ட் ஆகிடும், சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். உண்மையில் எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, சவுண்டு எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு ஜீஃபேன். ஒர்த்தா இல்லையா 40 ரூபாய்க்கு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1.90 அதாவது 2 ரியால் பிடிங்க, 2 ரியாலுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதில் தேடி எடுங்க. எனக்கு நான் அப்படியே எப்படி தள்ளிகிட்டே போனேன், அப்படியே ஏர் டேக்னு வந்துச்சு, ஐ டேக்னு வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபைண்டர்னு வந்துச்சு. ஸோ அதை அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் வர வச்சுக்கோங்க. மூணு ப்ராடக்ட் வரைக்கும் 6 ரியாலுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரியாலுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ சைனாலேருந்து வரவீங்க, எனக்கு வந்து ஒரு 1 வீக் 8 டேஸ் 8 நாள் கிட்ட ஆயிடுச்சு, 1 வீக்கு தான் ஆச்சு வந்துருச்சு. அதில் போட்டிருந்துச்சு 10 நாள்னு, பட் 8 நாள்லேயே வந்துருச்சு. நமக்கு ஒர்த்து தாங்க, ஒர்த்து தான், சூப்பருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஜிஃபம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏ வீடியோ நேரம் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஃபியாக போகிறோம். ஸோ சாப்பிட பை. ஆ பை, ஓகே டே. அபி ரூம் பே ஜாக்கே கரனா படேங்க வாபஸ் க்யோ, ஒரு லொக்கேஷன் டிடெக்ட் கரதா ஹை நா, அபி தோ இதர் பைட்டே தோ ரூம் பே சலே जाके आएंगे ना, खत्म थोड़ी हो जाएगा उतनी जल्दी. தலைவர் நம்ம நம்ம ஃபைண்டர் பார்த்தேனே, அதுக்கு தலைவருக்கு வாங்கி ஆவணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பஸ் यही है, ये है इसके साथ, ये किचन मिली है, बॉक्स मिला है बस. तो मोबाइल में कनेक्ट होगा या ब्लूटूथ? इसका ऐप है, एप्लीकेशन है, वो डाउनलोड कर लो, एक बार कनेक्ट करेंगे खत्म बात. तो क्या चीज भूलेंगे तो टिंटी करेगा? तुम इसको किसके साथ रखे हो? मैं तो चावी के साथ रखा हूँ, तो मैं चावी भूल गया तो टिंडिंग करेगा. अब मैं इसको इसमें लगा के रखा हूँ ना, अब मैं दूर जाऊँगा तो ये चिल्लाने लग जाएगा. कई चीज कनेक्ट कर सकते हैं, ऐसा नहीं है. बस इसको मैं भी इसके चावी के साथ लगा लिया, खत्म. मैं समझ गया, चाबी के साथ है और किसी के साथ लगा सकते कि बस इसको चीज़. हाँ, इसको तुम बैग में डाल दो तो फिर बैग में डाल लो. नहीं, कनेक्ट तो सिर्फ मोबाइल में ही होगा. नहीं नहीं, अरे भाई तुम समझ नहीं रहे हो अभी, इसको कनेक्ट नहीं कर सकते. हाँ. ये होगा मोबाइल से कनेक्ट. हाँ. ठीक है, अब इसको तुम खोल के पर्स के अंदर रख लोगे तो समझो पर्स के साथ कनेक्ट है. तुम मोबाइल से दूर जाओगे तो तुमको मालूम है ना इसको तुम किस में रखे थे, पर्स में. अरे बापरे, मेरा पर्स मैं छोड़ दिया. हाँ. तो जाके उठा लो. कनेक्ट का क्या मतलब है, ये तो बस लटक रही है. इसको तुम किधर रखो, किसके साथ रखो, बस उसी के साथ कनेक्ट है.
இவங்களுக்கு புரியக்கிறதுக்குள்ள நான் செத்துருவேன் போல இருக்கு. இது மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ தலைவர் வேணும்னு இருக்காரு. யூ வாண்ட் தட் ஏர் டேக் சையக்கா பூச்சா மகான. ஓகே ஜி மேம், ஸோ நம்ம பூஃபியை கிளம்பலாம். ஹாய் போலோ பையா. ஹாய் போலோ பையா. ஹாய் போலோ இதர். ஹாய் போலோ இதர். ஹாய் ஹாய். ஐயோ ஹாய் ஹாய் சொல்லியாச்சு. வாங்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஃபியா போகிறோம். இவர் வந்து எங்கே போகிறாருனா பூஃபியா எதுக்குன்னா சாப்பிட, அவங்க சாப்பிட போகிறாங்க, நான் சும்மா தான் போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போனால் கடுப்பாக இருக்குது. சரி அப்படியே போவோம்னு சொல்லிட்டு போகிறோம் வண்டியில் உட்காந்துக்கிட்டு. ஸோ வாங்க இப்போ போவோம் நம்ம. கைஸ் நம்ம தலைவர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த மாதிரி இது கிடைக்குது அப்படின்னு சொன்னோம் தலைவர் பைத்தியம் ஆகிட்டார். இதெல்லாம் சாவியாக இருந்தாரையா ஜி ஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கியாச்சு, சும்மா ஒரே ஒரு சமோசா வாங்கினோம். அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை, அப்படியே நார்மலாக தான் இருக்குது. இந்த ஒரு டீ மட்டும்தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். இவர் மட்டும் ஃபன் பண்ணுவார்ப்பா. ஏ கேக்குறோ சப் தேக்கேங்க, துமாரி வரையுமே கேஸ் வச்சுங்க. எப்படி எப்படிலாம் அவர் கை காட்டுறாரு, சேகையை காட்டுறாரு பாருங்கள். மோசமான ஆளுங்க இந்த ஆள். ஸோ ஐயோ சரி வாங்க நம்ம இப்போ நேராக போகலாம் டீ குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்னு. பின்னாடி இன்னொருத்தர் தாடிக்காரர் வராரு, அந்தாலும் பைத்தியம் ஆகிட்டார். ரெண்டு ஆளுக்கெல்லாம் கிடைக்குதா, எனக்கு வர வேணும் போட்டு சாவடிக்கிறாரு. சரி வாங்க போவோம் நம்ம இப்போ. மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் உட்காந்து இப்போ போயிட்டு இருக்கோம் ரூமுக்கு. ஸோ தலைவர் கூட எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஃபன் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி டேவ் நல்லா போச்சு. ஆனால் என்ன மதியம் தூங்குறதுக்கு தூக்கமும் வரல, என்னன்னு தெரியல, ஏன்னே தெரியல. பிகாஸ் நம்ம வந்து 12 மணிக்கு தான் எந்திரிச்சோமே கிட்டத்தட்ட. அதனால் தலைவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துட்டாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு பேமெண்ட் பண்ணுவார். இவருக்கும் அதுக்கு மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. எனக்கு வாங்க சொல்லிட்டாரு. சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா போவோம் நேராக வீட்டுக்கு. நம்மளோட வேலை முடிந்ததும் லெட்ஸ் கோ. ப்ளீஸ் அடுத்தபடியாக டியூட்டி வந்து விட்டதும் பொண்ணு வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க போயிட்டு வண்டி எடுப்போம், அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அநேகமாக அவங்க நண்பர் வீட்டுக்கு போவாங்க. நேற்று வந்துட்டு 3 மணிக்கு நைட்டு வந்தாங்க, இன்றைக்கி எத்தனை மணிக்கு வர போகிறாங்க தெரியல. பட் காலையிலேருந்து இவங்களோட டியூட்டியும் வரல, இப்போ தான் டியூட்டியே வருது. போயிட்டு வருவோம். நாளைக்கு காலைல வர 6 மணிக்கு 6:30 மணிக்குன்னு டியூட்டி வைப்பாங்க. இவங்க வேறு இப்போ தான் கிளம்புறாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு போடுவாங்களோ தெரியல. ஸோ வாங்க போகலாம். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு வேறு பார்க்கணும்னு வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நார்மலாக ஆளாக இருந்தால் ஒரு 250 to 300 ரூபாயில் செலவாகும் நமக்கு. பட் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகுது, என்ன பண்ணுறது கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை கொடுத்துட்டு இந்த வெல்டிங் கேல வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளே போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஆளுக்கு வந்துட்டு ஃபோன் அடித்தா, நீ உள்ளவா உள்ளே வந்து அப்படியே கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு போகிறான். என்னடா இது, உள்ளே போய் தேடி பிடிச்சிட்டு கொடுத்துட்டு வருவோம் வாங்க. இடம் மூடி இருக்கு கைஸ். லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள் லிஃப்ட்டு. இதெல்லாம் பில்டிங் வாடகை கூடி இருக்கிறது, நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறது. ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஆஹா கிரவுண்ட் ஃப்ளோர் இதான் நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்பரா மனுஷன் வெளியே போவான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாஸ்வேர்ட் போட்டு வச்சுட்டானுங்க இதில். இங்கே பாருங்களேன், இந்த மிஷின்லேருந்து பாஸ்வேர்டை போடணும். நான் பெக்கன்னு முழிக்கிறேன், இது எங்கேந்துடா போடுறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 என்னென்னமோ வளர்றான் அவன். ஆனால் என்னத்த பண்ணுறது, நானும் தேடி தேடி பார்த்துட்டு யாரோ ஒட்டும் தெரில போவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் பொண்ணு கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு உடற்பயிற்சி பண்ணுற இடத்துல இறக்கி விட்ருக்கோம். அவங்க தான் இந்த பேக்கெல்லாம் கொடுத்தாங்க கையில், இப்போ அப்படியே கொண்டு போயிட்டு ரிட்டன் அந்த இடத்துல போய் நிற்கணுமா. ஸோ வாங்க இது கொடுத்தாச்சு, இப்போ ரிட்டன் அவங்களுக்காக போய் வெயிட் பண்ணுவோம். வருவாங்க அப்புறம் கூட்டிகிட்டு வீட்டு காயில் எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நானும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஓகே ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்து இப்போ மணி எத்தனை ஆகுது அப்படின்னா 9 ஆகுது. இதுக்கு மேலே ரூட்டி இருக்குமா இருக்காதான்னு சொல்லி தெரியல. பொண்ணை கூப்பிட்டுட்டு ஜிம்லேருந்து நேரம் இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம முதலாளி ஃபோன் அடிச்சிட்டாரு, கரெக்டாக வண்டியில் பொருள் இருக்க எடுத்து வந்து வீட்டில் கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. என்னமோ பார்த்துருப்பீங்க காலையிலேயே, என்னமோ கச்சா முச்சான்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வேலை போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஸோ இன்றைக்கிட்டே வந்து நம்மளது நல்லா தாங்க போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் டியூட்டி இல்லை. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அழைச்சிட்டு இருந்தோம். நல்ல ஒரு தூக்கம், ஏன்னா நேற்று நைட்டு வந்து அப்படின்னா 3 மணிக்கு தூங்கி 12 மணிக்கு எந்திரிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம தூங்கலை. இப்போ அப்படி படுத்தோம்னா இன்னிலேருந்து இன்னொரு 5 நாளைக்கு
கட்ட 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 கட்டு குதிரைக்கு கடிவால கட்டின மாதிரி ஒரே டியூட்டி வாங்க வாங்கன்னு பார்க்கணும். ஸோ வாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ ஹோட்டலுக்கு போக போகிறேன். சாப்பிட்டுட்டு சப்பாத்தி அப்புறம் ஆம்லேட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டு வயிறு சரியில்லை. சப்பாத்தி ஆம்லேட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நேராக வந்துடலாம். அப்புறம் முதலாளி நம்ம துணி அயன் பண்ண கொடுத்துருந்தோம், பொண்ணோட ஷூ வந்து கழுவுறதுக்காக கொடுத்துருந்தோம், ரெண்டாவது முதலாளி அம்மாவுடைய ட்ரெஸ்ஸும் கொடுத்துருந்தோம். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். பட் வீடியோ இப்போவே முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை கட்டுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, லவ் யூ ஆல், டாட்டா, பை பை ஜி ஃபேம்.